பெங்களூரு விமான நிலையத்தில் நடிகர் விஜய் சேதுபதி மீது தாக்குதல். ரசிகர்களுடன் சென்றபோது தாக்கிய நபரை கைது செய்து விசாரணை. இந்தியாவின் கோவாக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம். தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு அவசர கால பயன்பாட்டுக்கான அனுமதியை வழங்கியது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரையில் பெய்யக்கூடும். ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பதிவு. சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். நடிகர் புனித் ராஜ்குமார் நினைவிடத்தில் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்த இன்று முதல் அனுமதி. 5 நாள் சடங்குகளை புனித் ராஜ்குமார் குடும்பத்தினர் முடித்ததை தொடர்ந்து ரசிகர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. காவலர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சட்டப்பேரவையில் கடந்த செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் அரசாணை வெளியீடு. வருகிற சனிக்கிழமை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் அறிவிப்பு. பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மாநில பேரிடர் மீட்புப் படையினருடன் தன்னார்வலர்கள் 100,000 பேரும் கைகோர்க்கின்றனர். மீனவர்கள் பாதுகாப்பிற்காக கடலோர காவல்படை தயாராக உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல். சென்னை தியாகராய நகர் உள்ளிட்ட அங்காடிகள் நிறைந்த இடங்களில் களை கட்டும் இறுதிக்கட்ட தீபாவளி விற்பனை. மதுரையில் கீழமாசி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் புத்தாடை, வீட்டு உபயோகப் பொருட்கள், பட்டாசு வாங்குவதற்காக திரண்ட பொதுமக்கள். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் பட்டாசுகள் வாங்க ஆர்வம். சென்னை தீவுத்திடலில் உள்ள கடைகளில் பொதுமக்கள் குவிந்தனர். வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 400 வருட பழமையான நிருத்திய கணபதி உலோக சிலை மீட்பு. சென்னையில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு கடத்தி அங்கிருந்து வெளிநாட்டிற்கு கடத்த முயன்றது கண்டுபிடிப்பு. சென்னை துறைமுக நிரந்தர முதலீட்டில் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் 18 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். துறைமுக முதலீடு தொடர்பான டெண்டரில் முறைகேடு செய்திருப்பது சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் அம்பலம். மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியில் தொடர் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. தடுப்புகளை தாண்டி பேரிரைச்சலுடன் பாயும் தண்ணீர். தீபாவளியை ஒட்டி ஆவின் பால் பொருட்கள், இனிப்பு வகைகள் 83 கோடி ரூபாய்க்கு விற்பனை. தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தகவல். ஒசூரில் பொதுப்பணித்துறை வேலூர் மண்டல செயற்பொறியாளர் சோபனா வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர சோதனை. 2,06,00,000 ரூபாய் ரொக்கம், 38 சவரன் தங்க நகைகள் பறிமுதல். கோவாக்சின் தடுப்பூசியின் காலாவதி வரம்பை 6 மாதங்களில் இருந்து 12 மாதங்களாக நீட்டிக்க அனுமதி. மத்திய மருந்து தர நிர்ணய கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல். தீபாவளி பண்டிகையை நாளை ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் கொண்டாடுகிறார் பிரதமர் மோடி. நவ்ஷேரா முன்கள பகுதியில் ராணுவ வீரர்களுடன் இணைந்து கொண்டாட இருக்கிறார். உத்தரப்பிரதேச அரசு சார்பில் தீபாவளி திருநாள் கொண்டாட்டம். ராமர் லட்சுமணர் வேடமிட்ட கலைஞர்களுக்கு மாலை அணிவித்தார் யோகி ஆதித்யநாத். தீபாவளியை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தின் சரயு நதிக்கரையில் சுடர்விட்டு எரிந்த 900,000 தீபங்கள். லேசர் ஒளிக்கற்றையில் பல்வேறு வண்ணங்களில் ஜொலித்த கட்டடங்கள். ஸ்ரீநகரில் இருந்து ஷார்ஜாவுக்கான விமானங்கள் தமது வான் எல்லையில் பறக்கக்கூடாது என்ற தடையை ஏற்படுத்திய பாகிஸ்தான். சர்வதேச விமான போக்குவரத்து விதிகளை மீறி முட்டுக்கட்டை. சிலி நாட்டில் தனியார் நிறுவனங்களுக்கு தங்கள் பாரம்பரிய வன நிலத்தை தாரை பார்க்க கூடாது என வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. சரக்கு ரயிலை தடம் புரள வைத்து தீ வைத்ததால் பெரும் பரபரப்பு.
போலீசாரிடமிருந்து தப்பிக்க திருடிய வேனை மின்னல் வேகத்தில் ஓட்டிய திருடன். பாலத்தின் மீது மோதவிட்டு ஆற்றில் குதித்த திருடனை படகில் விரட்டி வந்த போலீசார் கைது செய்தனர். இத்தாலியின் மான்செஸ்டர் யுனைடெட் அட்லாண்டா அணிகள் மோதிய போட்டி டிரா. இரண்டு கோல்கள் அடித்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ அசத்தல்.